விதைகளை இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். தமிழக அரசியல நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறது. அதிமுகவுக்கு மிகப்பெரிய துரோகத்தையும் மிகப்பெரிய சதியையும் செய்திருக்கிறது பாமக. பாஜகவும் கூட இருந்து கழுத்தறுத்த மாதிரி மிகப்பெரிய சதிகளை செய்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பல முறை சொல்லியிருந்தோம், பிஜேபியினுடனான தொடர்பை தயவு செஞ்சு துண்டிக்கிட்டீங்க, உங்களுடைய கட்சியை அவர்கள் அழிக்க பார்க்கிறார்கள். பல முறை பல தலைவர்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்லி கூட அவர்கள் கேட்காத விளைவு இன்றைக்கு நட்டாற்றில் விடப்பட்டது கூட இருக்கிறார்கள். இதுல ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, கூட்டணி கட்சிகள் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணது ஒருபுறம் இருக்கட்டும், ஆனால் இது எடப்பாடிக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய சந்தர்ப்பம். இதை எடப்பாடி அவர்கள் நழுவிவிடக் கூடாது. தன்னை ஒரு ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொள்ள மிகப்பெரிய ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு அதிமுக தொண்டர்கள் களமாட வேண்டும். அதிமுகவை அடியோடு அழிச்சு விடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுட்டு தான் பாமகவும் பாஜகவும் இந்த வேலையை பார்க்குது. இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு பாமக கூட்டணி சேர்ந்துச்சுனாக்க, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இங்க அவர்கள் வந்து ஒத்துழைப்பதாக தகவல்கள் இருக்குது. ஆனா இதை பாஜக செய்யுமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா இந்தியா முழுவதும் பாஜக எந்த கட்சியினோட கூட்டணி போகுதோ அந்த கட்சியை அழித்த வரலாறு தான் நாம பார்த்திருக்கிறோம். அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டு கிளீனா இருக்குது. அவர்கள் யாரு கூட கூட்டணி சேர்றாங்களோ அவர்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அவர்கள் ஒருபோதும் சீண்டுவதில்லை. எவன் கூட கூட்டணி சேர்றானோ அந்த கட்சியை அழித்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்குவான். இப்போ பாமக கூட சேர்ந்து அதிமுகவை அழிச்சிட்டா அந்த இடத்த கைப்பற்றுவதற்கு பாஜக நினைக்குமா, இல்ல அந்த இடத்துல பாமகவை வளர்த்து விட பாஜக நினைக்குமா? அப்ப மருத்துவர் ஐயா அவர்கள், அவர்களுக்கு இந்த கூட்டணி மீது துளியும் விருப்பம் கிடையாது. அவருக்கு அவருடைய மகனால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியால் தான் இன்னைக்கு பாஜக கூட அந்த கூட்டணியில போய் சேர்ந்திருக்கிறாரு. அப்போ பாஜக பக்காவா பிளான் பண்ணி அதிமுகவை இந்த தேர்தல் சமயத்தை பயன்படுத்தி அதை அழுத்தி எடப்பாடி அவர்கள் ஆளுமை கிடையாது அப்படின்னு நிரூபிச்சு அந்த இடத்துல பாஜக வந்து உட்காருவதற்கு திட்டம் போட்டு பக்காவா காய் நகர்த்துது. இதை தெரியாம பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு பாஜகவுடன் போய் கை கோர்த்து விட்டது. இப்போ அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தான் தெரியும் இவர்களுடைய கதைகள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்த தேர்தல் உதவும். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். துணிச்சலாக அறிவிப்பை வெளியிடணும். டே 40 தொகுதியில் நாங்கள் தனிச்சு போட்டிருந்தா, எவன் தயவும் எங்களுக்கு தேவைடா அப்படின்னு அவர்கள் துணிச்சலாக அறிவிக்கணும். தொண்டர்கள் தயாரா இருக்கிறாங்க களத்துல இறங்கி போராடுவதற்கு. இந்த அறிவிப்பை ஒருவேளை நீங்க வெளியிட்டீங்கன்னாக்க சில நிர்வாகிகள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நிர்வாகிகள் வெளியேறுவான், ஆனா 1.5 கோடி தொண்டர்கள் ஒருபோதும் இந்த கட்சியை விட்டு வெளியே போக மாட்டான். உங்கள் பின்னாடி தொண்டர் பலம் இருக்கிறது, தொண்டர்களை நம்புங்க. ஏன் பழனிசாமி அவர்களை நீங்க தொண்டர்களை நம்பலையா? 1.5 கோடி தொண்டர்களை நீங்க நம்பலையா? இந்த எப்பவுமே சரிங்க, திமுகவை விட அதிக வாக்கு வங்கி இருப்பது அதிமுக தான். திமுக கூட எதிர்ப்போட்டுகள் அதிகம் இருக்கும். தமிழ் தேசியம் பேசுபவர்கள் திமுகவை எதிர்ப்போம், இந்துக்கள் என்று அணி திரட்டக்கூடியவர்கள் திமுகவை எதிர்ப்பாங்க, இப்படி பலதரப்பட்ட சாதி வெறியர்கள் கூட திமுகவை எதிர்ப்பாங்க. ஏன்னா அது சமத்துவம் சமூக நீதி பேசுது. ஆனா அதிமுகவுக்கு அப்படிப்பட்ட எதிர்ப்பு வாக்குகள் கிடையவே கிடையாது. திமுகவை விட அதிக வாக்கு வங்கிகள் உள்ள கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னாக்க அதிமுக தான். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் 63-66 எம்எல்ஏ வாங்கி காட்டியிருக்கிறாரு. அவருடைய ஆளுமையை அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். இரட்டைகளை சின்னத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்திருக்கிறார் எடப்பாடி அவர்கள். அப்ப இவ்வளவு ஆளுமையை நிரூபித்தவர் இந்த தேர்தலையும் இவர்கள் தனித்து போட்டியிடணும். இவருடைய வலிமையை காட்டணும். இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஆணவத்துல சொன்னதுல, எங்களுடைய தயவால தான் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு. பாமக சொன்னும் இல்ல, எங்களுடைய தயவால தான் நீங்க வெற்றி பெற்றீங்கன்னு. அந்த ரெண்டு பேருடைய முகத்துறையும் கிழிக்கணும். உங்க தயவு இல்லாம இந்த அதிமுக தன்னிச்சையாக இயங்கக்கூடியதுரா, எங்களுக்கு தொண்டர்களுடைய பலம் இருக்குதுரா அப்படின்னு இந்த தேர்தலை நிரூபிச்சு காட்டணும். அது சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் எதிரொலியாக நிச்சயமாக எதிரொலிக்கும். எடப்பாடி அவர்கள் இதை துணிந்து செய்யணும். பாஜக கூட எவெல்லாம் கூட்டணிக்கு போனானோ பாஜகவுக்கு அடிக்கிற அடியில அவனும் இனிமே துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு ஓடணும். இந்த அதிமுக தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள்னாக்க, எம்ஜிஆர் வந்து சொன்னாருங்க, என் மேல அன்பு இருக்குதுனாக்க, இந்த கட்சியை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னாக்க, என்னுடைய பெயர்களை பச்சை குத்திக்கிங்கன்னு சொன்ன உடனே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை எம்ஜிஆர் ரசிகர்களும் எம்ஜிஆருடைய பெயரை பச்சை குத்திக்கிட்டாங்க. இரட்டை சின்னத்தை பச்சை குத்திக்கிட்டாங்க. இப்ப கூட போய் பாருங்க, பழைய அதிமுக காரனுடைய கையை இப்படி தூக்கி பாருங்க, அதுல எம்ஜிஆர் எழுதிருக்கும் அப்படிலாம் ரெட்டையில சின்ன வரைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு தீவிரமான தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கு தொண்டர்கள் வந்து உற்சாகம் எழுத போயிருக்காங்க. அந்த உற்சாகத்தை மீட்டெடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை. அவருடைய கட்டமைப்பு எங்கேயுமே குலைஞ்சு போகல, அவருடைய கட்டமைப்பு எங்கேயுமே சீரழிந்து போகல. அவருடைய கட்டமைப்பு மிக வலுவாக இருக்கிறது ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு கிளைகளிலும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிந்து அறிக்கை விட்டால், ஸ்டாலினா நாங்களா பாத்துக்கிறோம்டா, அந்த பிஜேபியா நாங்களா பாத்துக்கிறோம்டா, சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் நாங்க எதிர்க்கிறோம்டா அப்படின்னு துணிஞ்சு இவர் அறிக்கை வெளியிட்டால் அந்த தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள், களப்பணியாற்றுவார்கள்.
இந்த பாஜக கூட ஏன் பாமக சேர்ந்ததுன்னு இன்னை வரைக்குமே ஒரே குழப்பமா இருக்குது. ஏன்னா இவர்கள் பின்னாடி வந்து மிகப்பெரிய அரசியல்லாம் இவங்க வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு, அதிமுகவை ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல இவங்க வரணும்னு பாக்குறாங்க. ரெண்டாவது, இவர்கள் மீது சிபிஐ வழக்கு, அன்புமணியின் மீது இரண்டு சிபிஐ வழக்குகள் இருக்கு, அது ஒரு புறம். இன்னொரு முக்கியமான விஷயம், சின்னம் கிடையாது இவங்கள்ட்ட, பாட்டாளி மக்கள் கட்சியில சின்னம் கிடையாது. சின்னம் எப்போ பறிவு போயிடுச்சு, தேர்தல் அங்கீகாரத்தை அவங்க இறந்துட்டாங்க. ஆனா பாஜக கூட கூட்டணி வச்ச சில மணி நேரங்களில் தேர்தல் ஆணையம் இவர்களுக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்குது. இது எந்த மாதிரியான அரசியல்? அப்ப பாஜகவினுடைய கூட்டணி சேர்ந்த உடனே உங்களுக்கு வந்து மாம்பழம் சின்னம் ஒதுக்குறாங்க அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே மாம்பழம் சின்னம் இருந்தது, நீங்கள் தேர்தல குறைவான வாக்கு வங்கியில் வாங்கினதால உங்களுடைய தேர்தல் சின்னம் வந்து பறிக்கப்பட்டது, தேர்தல் அங்கீகாரத்தை நீங்க இழந்துட்டீங்க. அப்போ நீங்க பாஜக கூட கூட்டணி வச்ச சில மணி நேரங்களும் உங்களுக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்படுதுன்னா, இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லை நீங்க நம்ப சொல்றீங்களா? தேர்தல் ஆணையத்துல மோடியினுடைய அதிகாரம் இல்லை அப்படின்றத எங்களை நம்ப சொல்றீங்களா? நிச்சயம் நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒன்று முட்டாள்களும் கிடையாது. அப்போ இந்த சின்னத்தை நீங்க பாஜக கூட்டணி கூட சேர்ந்ததால் தான் உங்களுக்கு மாம்பழம் சின்னம் கிடைத்தது. ஒருவேளை நீங்கள் பாஜக கூட்டணியில் சேரவில்லை என்றால் உங்களுக்கு அந்த சின்னம் பறிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் சின்னம் கிடையாது. அதை புரிந்துனது இந்த பிஜேபி காரணங்க தான். இன்றைக்கு பாமகவுக்கு சின்னத்தை வழங்கினது இந்த பிஜேபி காரணங்க தான். அப்ப தேர்தல் ஆணையத்தை தங்களுடைய கட்டுப்பாடுகளை எந்த அளவுக்கு இந்த சங்கி கூட்டம் வச்சிருக்குதுன்னு பாருங்க. இவர்களால் எப்படி நேர்மையான தேர்தலை இந்த தமிழகத்தில் நடத்த முடியும், இந்தியாவில் நடத்த முடியும்? அப்ப சின்னம் ஒரு காரணம். இப்படி பல காரணங்களால இங்க கூட்டணி சேர்ந்திருக்கு. சரி, பெரிய கட்சி யாரா இங்க, பாஜகவா பாமகவா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பாமக தான் இங்க பெரிய கட்சி. நீங்க தான் பாஜகவுக்கு சீட்டு தூக்கி கொடுக்கணும். ஆனா கடைசியில் அவங்ககிட்ட நீங்க கையெழுத்திட்டு வந்திருக்கிறீங்க. அவன் எப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களை அங்கீகரிப்பான், உங்களை முதல்வர் நிறுத்துவான்னு நீங்க நம்பினீங்கன்றது தான் இன்னும் கேள்வி கூத்தா இருக்குது. பாஜகவினுடைய ட்ராக் ரெக்கார்டு கிளீனா இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை எப்படி விட்டுடுவான் பாஜகக்கார? அப்போ உங்களை நீங்களே அழித்துக்கொள்ள போகிறீர்கள். உங்களையும் சேர்த்து அழிப்புதான் பாஜகவினுடைய திட்டம். இது உங்களுக்கு புரியவில்லை, அதுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லும். எடப்பாடி அவர்களுக்கு நீங்கள் செய்த துரோகம், இந்த சமூக மக்களுக்கு நீங்கள் செய்த துரோகம், உங்களுடைய சுயநலனுக்காக நீங்கள் பாஜக கூட கூட்டணி வச்சது, இங்க இருக்கக்கூடிய இந்த மண்ணில் வாழக்கூடிய கிறித்துவ இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்கள் செய்த துரோகம், அத்தனையும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதற்கான பலனை அனுபவிப்பீர்கள். சட்டமன்ற தேர்தலில் தனித்து கழட்டி விடப்படுவீர்கள். எடப்பாடி பழனிசாமி ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், எதிரிகளை நம்பிவிடலாம், இது போன்ற துரோகிகளை ஒருபோதும் நம்பிவிடாதீர்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தல் உங்க பக்கம் வந்தாங்கன்னா விரட்டி விடுங்க. இந்த பக்கம் காலை எடுத்து வைக்காரா, இந்த பக்கம் முகத்தை திருப்பாரான்னு விரட்டி விடுங்க. உங்களுக்குன்னு ஒரு தொண்டர்பலம் இருக்கிறது, உங்களுடைய கட்சி கட்டமைப்பு அவ்வளவு வலுவானது, திமுகவை விட அதிக வாக்கு வங்கி இருக்கிறது உங்களுடைய கட்சி தான், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இதை பயன்படுத்தாமல், இந்த தொண்டர்களை நம்பாமல் நீங்கள் கூட்டணி 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 என்று போனதன் விளைவு இன்றைக்கு நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துணிச்சலா அறிவிக்கணும், அதிமுக தனிச்சுதாண்டா போட்டிடுது, எந்த கொம்ப வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம்டா அப்படின்னு தனிச்சு களமாடுறீங்கன்னாக்க நீங்கள் இரண்டாம் இடம் வருவீர்கள், உங்களுடைய வாக்கு வங்கி தக்க வைக்கப்படும், அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளராக நிச்சயமாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு அந்த எதிர்கட்சிகளுக்காக ஏன் இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னாக்க, எதிர்கட்சி என்பது இரண்டு நாணயத்தின் ஒரு பக்கம். ஒரு நாட்டினுடைய இதயம் தான் எதிர்கட்சி. ஒரு ஆளுங்கட்சி இருக்குதுன்னா எதிர்கட்சி இல்லாத ஒரு ஆளுங்கட்சி அங்க ஆட்சி நடத்துது அப்படின்னாக்க அது சர்வாதிகார ஆட்சியா தான் இருக்கும். ஒரு எதிர்கட்சி இருக்கும் பொழுது அந்த ஆளுங்கட்சிக்கு போடப்பட்ட கடிவாளமாக அந்த எதிர்கட்சிகள் இருக்கும். அதற்காக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், எதிர்கட்சி இருக்கணும், இந்த எதிர்கட்சி அழிவிடக்கூடாது, மதவாத கும்பல்கள் வந்து இந்த மாதிரி சில தற்கொலைகள் கூட கைகோர்த்து கொண்டு, சில துரோகிகள் கூட கைகோர்த்து கொண்டு மதவாத சக்தி இந்த தமிழகத்துக்குள்ள நுழைஞ்சு விடக்கூடாதுன்னு நாங்க தடுத்து முனைப்பாணிக்கிறோம். நான் ஹிந்துங்க, நான் ஹிந்து, பச்சை ஹிந்து, என்னுடைய பரம்பரை அத்தனை பேரும் ஹிந்து, நான் ஏன் பிஜேபி எதிர்க்கிறேன்? எனக்கு தான் அவசியமா என்ன? இல்ல பிஜேபிக்கு முட்டு கொடுத்துரு, அவன்கிட்ட பணம் வாங்கிட்டு என்னால் போக முடியாதா? நான் ஏன் பிஜேபி எதிர்க்கிறேன்? இந்த மண்ணில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்கள், என்னுடைய சகோதரர்கள் மதத்தால் அவன் பிரிக்க பார்க்கறான், எங்களுக்குள்ள சண்டை மூட்டை பார்க்கறான், அதற்கு நான் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன். ஒரு காலத்துல இவனும் நானும் ஒரே மதமாக இருந்திருப்பவர்கள், ஒரே சகோதரனாக இருந்திருப்பவர்கள், அவர்களை என்றிருந்து பிரிக்க பார்க்கறியே அப்படின்னும் போது, இந்த பிரிவினைவாத அரசியல் நீ உட்கொழுந்து வரும்போது, மதவெறியை நீ திணிக்கும் பொழுது அதை எதிர்த்து களமாடுவது முதல் ஆள் நாங்களா தான் இருக்கும். ஹிந்து மதம் என்னுடைய சைவ மதம், என்னுடைய சிவ மதம் அந்த வெறுப்புணர்வை போதிக்கல, என்னுடைய சைவ மதம் ஒருவனை தாழ்த்தல, என்னுடைய சைவ மதம் ஒருவன் மீது வெறுப்புணர்வை போதிக்கல, அது அன்புதான் சிவம்னு சொல்லக்கூடிய மதம் என்னுடைய சைவ மதம். அப்படி இருக்கும்போது அதை உங்க பார்ப்பனியத்தை திணிச்சு அதை இந்துத்துவம் மயமாக்கி இன்றைக்கு என் தமிழக மக்களை பிரிக்க பாக்குறீங்க, என் தேச மக்களை பிரிக்க பாக்குறீங்க. உங்களை எதிர்த்து அடிக்கக்கூடிய முதலாளாக, இந்துக்களாகிய சைவ மதத்தை சார்ந்த சைவனாக நாங்கள் தான் முதலாளர் நிற்போம் என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லிக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் தனித்து களமாடுங்கள், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது, உங்கள் தொண்டர்களை நம்புங்கள், அது போதும் உங்களுக்கு. நீங்க என் மனைவி கூட்டணி எல்லாம் நம்ப தேவை, உங்களை தொண்டர்களை நம்புங்க, உங்களுக்கான தொண்டர் பலம் என்னென்ன காட்டுங்க, உங்களுடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது, துணிந்து களமாடுங்கள்.
துளியும் தயக்க வேண்டாம். இந்த தேர்தலில் உங்களுடைய ஆளுமை நிரூபித்தால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நிச்சயம் மிகப்பெரிய அதற்கான பலனை கிடைக்கும். இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது உங்களுடைய தகுதியை, உங்களுடைய திறமையை, உங்கள் ஆளுமையை நிரூபிக்கக்கூடிய தேர்தல். துணிந்து களமாடுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நன்றி.